யாரா கேமரா திருப்பி வச்சுட்டு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இந்த வீடியோ இதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு டவுட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். மூணு நாள் கழிச்சா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு என்ன வேணால் வீடியோ போட போகிறேன், இவ்வளோ நாள் போட்டுருக்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க. ஸ்பெஷலாக உங்களுக்கு நார்மலான வீடியோ தான் போட போகிறேன். இன்றைக்கும் என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி வந்து நம்ம கேமரா வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, லென்ஸை நான் திருப்பி போட்டிருக்கேன்னு நோட்டீஸ் பண்ணிங்களா? லென்ஸை தான் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி எதனால வந்து நான் லென்ஸ் திருப்பி போட்டிருக்கேன், எல்லா நாளையும் போட முடியுமா? ஸோ இது போடுறதுனால என்ன யூஸ்? அதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில். நீங்கள் ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் மேக்ரோ லென்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40K அப்படின்னு வாங்க ஆகும். பட் இது வந்துட்டு அப்படி இல்லவே இல்லை, மேக்ரோ லென்ஸ் இல்லவே இல்லை. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டீங்கன்னா ஸோ இதுதான் அந்த ரிவர்ஸ் ரிங். ஓகேங்களா? நாங்களும் ஒரு ரிங் மாதிரி தான் இருக்கும். இந்த ரிவர்ஸ் ரிங்கை வந்து நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். ரெட் கலர் ஒரு டாட் தெரியுங்களா? ரெட் கலர் டாட் இருக்குல்ல, ரெட் டாட்டும் நம்ம எப்படி போல வந்து லென்ஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடே வச்சுட்டு இது கரெக்டாக அது மேலே வச்சு நம்ம அப்படியே செட் பண்ணோம்னா போதும். ஒரு நார்மல் போட்டோக்கும் ஒரு மேக்ரோ போட்டோ எடுக்க போறோம் அப்படிங்கும் போது இந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணி லென்ஸை ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைப்போம். அவ்வளோதான், செட் பண்ணி முடிச்சாச்சு, ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஃபோட்டோ வேற லெவல் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் எப்படி இதை வச்சு நம்ம வீடியோ எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோவும் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ நான் போட்டுவேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து லென்ஸ் நீங்கள் 40K நீங்கள் வாங்கிட்டு இந்த ரிவர்ஸ் ரிங்கே நீ வாங்கிடலாம். இந்த ரிவர்ஸ் ரிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப தான் கம்மி. நீங்கள் ஒரு 1000 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் ரிங் வாங்கிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த ரிவர்ஸ் ரிங் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த உங்களோட லென்ஸோட டயாமீட்டர் பார்க்கணும். ஸோ ஏன்னா இது சர்க்கிள் டயமீட்டர் உங்களுக்கு தெரியும் இருக்கேன். ஸோ அந்த சர்க்கிளோட டயமீட்டர் பார்த்தா லென்ஸோட டயமீட்டர் பார்த்தா நீங்கள் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் ரிங் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி உங்களால் கண்டிப்பாக இன்னொரு வந்துருக்கும். இது ப்ரொஃபஷனல் கேமராவோ ஒரு பெரிய வேற கேமரா இருந்தாலும் தான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பேசிக் கேமரா இருந்தாலே போதும். அதுலேயே நீங்கள் இந்த ரிவர்ஸ் ரிங் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு மணி சேவிங் ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி யூசர்ஸ் உங்களுக்கு தான் இந்த மெயின் வீடியோ. ஸோ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியாக நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டுருங்க. அதுக்கப்புறம் வாங்க அவுட்புட் பார்க்கலாம்.